அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட இன்னொரு அப்ளிகேஷனான சம்மிங் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை சம்மிங் ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி நிறையா இன்புட் சிக்னலை ஆட் பண்ணி எப்படி அவுட்புட் கொண்டு வர போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ரெண்டு வகையில் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். ஒன்று இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர், இன்னொன்று நான் இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ இந்த ரெண்டு சம்மிங் ஆம்ப்ளிஃபையர்லையுமே எப்படி வோல்டேஜ் இல்லை எப்படி நிறைய சிக்னல் நம்ம இன்புட் சைடில் கொடுக்கறது ஆட் ஆகி அவுட்புட்டில் வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்த்துருக்குறோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர், இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை கிரவுண்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு இன்புட் சிக்னல் கொடுப்போம். தென் நமக்கு அவுட்புட் சிக்னல் என்ன வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம், அதோட கெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மெஷர் பண்ணோம், அப்படி தானே. ஸோ இதே மாதிரி இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதே தான் பண்ணுறோம், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை கிரவுண்ட் பண்ணிடுறோம். இன்வெர்ட்டிங் டெர்மினலை நம்ம வந்து ஒரு சிக்னலுக்கு பதில் நம்ம வந்து நிறையா சிக்னல் மல்டிபிள் சிக்னல்ஸ் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்படி கொடுத்தோன்னா நமக்கு வரக்கூடிய அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சிக்னல் எல்லாமே ஆட் ஆகி வரும். ஓகே. ஸோ அது எப்படி ஆட் ஆகி வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போது இதுதான் ஒரு இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்கியூட் டயக்ராம். இங்கே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து அவுட்புட் வோல்டேஜ் இருக்குது. ஓகே. ஸோ இன்புட் சைடில் பார்த்தோன்னா V1, V2, V3 இப்படி மூணு இன்புட் சிக்னல்ஸ் இருக்குது. அந்த சிக்னல்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்டிவாக R1, R2, R3 அப்படிங்கிற ரெசிஸ்டர் வழியாக நமக்கு இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தென் ஃபீட்பேக் ரெசிஸ்டராக ஒரு RF அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரோட சர்க்யூட் டயக்ராம். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இன்புட்டில் இருக்கிற இந்த எல்லா சிக்னலோட சம், அதாவது அடிஷன் கூட்டல் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே. ஸோ இதுக்கு என்ன நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, சூப்பர் பொசிஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். இங்கே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு சோர்ஸ்னால என்ன ரெஸ்பான்ஸ் அந்த சிஸ்டம் கொடுக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு, இதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோர்ஸால் அந்த சிஸ்டம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதுன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு, மொத்தமாக அந்த சிஸ்டமோட ஓவரால் அவுட்புட் என்ன இருக்கும், ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த எல்லா நம்ம இண்டிவிஜுவல் சோர்ஸால் என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிதோ அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸை ஆட் பண்ணால் மொத்தமாக எல்லா சோர்ஸும் நம்ம ஒரே டைமில் கனெக்ட் பண்ணால் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம V1 அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ V2 எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கிரவுண்ட் பண்ணிட்டு தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ஸோ V2, V3 ரெண்டுத்தையுமே கிரவுண்ட் பண்ணுறது மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டோம். ஸோ V2 இதுவும் கிரவுண்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. தென் V3 இதுவும் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு V1னால் மட்டும்தான் இந்த சிஸ்டம்க்கு இன்புட்டு வருது. ஓகே. தென் இது வந்து ஒரு நோடு, விர்ச்சுவல் கிரவுண்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், VP. ஓகே. ரைட்டா. ஸோ இப்போது நமக்கு V1னால் வரக்கூடிய சிக்னல் இது வழியோடி வந்து, தென் இன்புட் இம்பிடன்ஸ்க்கு அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகாது, ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே போகாது, இந்த பாத்தை தான் சூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ இந்த V1னால் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் சரி, தென் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் சரி, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் பார்த்துருக்குறோம். ஓகே. ஸோ அந்த வகையில் அதே மாதிரி இங்கே நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இங்கே VPங்கிற அந்த நோட்லேயும் என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா, VPயோட வோல்டேஜ் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே. ஸோ VP = 0. அது என்ன ரீசன்னா, விர்ச்சுவல் கிரவுண்ட். ஓகே. அந்த VPங்கிற பாயிண்ட் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் கிரவுண்ட்
ஓகே. ஸோ இந்த விர்ச்சுவல் கிரவுண்ட்னா என்ன, அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ V1 அப்படிங்கிற ஒரு வோல்டேஜ் சிக்னலால் இப்போ இந்த சிஸ்டம் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது சாதாரணமாக உள்ள இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் தான். என்னவா இருக்கும் அப்படின்னா மைனஸ், ஸோ அவுட்புட் Vout1 ஈக்குவல் டு மைனஸ் RF டிவைடட் பை R1 இன்ட்டு V1, இது தான் வரும். ஓகே, ஸோ மைனஸ் RF டிவைடட் பை R1 இன்ட்டு V1 இது தான் வரும். ஸோ இது எப்படி அப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த VP அப்படிங்கிற பாயிண்ட்டில் 0 இருக்கிறதுனால இங்கே கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன் இந்த பாயிண்ட்டில் இன்புட்டில் V1 ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டும் இந்த ஃபீட்பேக் லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு ரெண்டுமே ஒரே கரண்ட்டு தான், ரெண்டுமே ஒரே கரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, V1 மைனஸ் VP, விபிங்கிறது என்ன, விபிங்கிறது 0. ஓகே, டிவைடட் பை அந்த இடத்துல என்ன ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா R1 இருக்குது, R1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், இப்போ ஃபீட்பேக் லூப்பில் நம்ம வந்து ஒரு இதை கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணோன்னா VP மைனஸ் Vout1. ஸோ VPயோட வேல்யூ என்ன, 0. ஸோ 0 மைனஸ் இந்த V1ங்கிற இன்புட் சிக்னலால் என்ன அவுட்புட் நமக்கு கிடைக்குன்னா Vout அப்படிங்கிற நம்ம நேம் வச்சுக்குவோம், Vout1 0 மைனஸ் Vout1. இந்த இடத்துல என்ன ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா RF அப்படிங்கிற ரெசிஸ்டர் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நம்ம போட்டால் தான் இது வந்து கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஓகே, ஏன்னு கேட்டால் ஓம்ஸ் லா படி வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டர் இஸ் கரண்ட் லா. ஓகே, ஸோ நமக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், V1 மைனஸ் 0 டிவைடட் பை R1 ஈக்குவல் டு 0 மைனஸ் Vout1 டிவைடட் பை RF. நம்ம இதை ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா V1 டிவைடட் பை R1 ஈக்குவல் டு மைனஸ் Vout1 டிவைடட் பை RF. ஓகே, ஸோ அப்படி கிடைக்கும். அப்போ Vout என்னவாக இருக்கும் அப்படின்னா, Vout1 என்னவாக இருக்கும் அப்படின்னா, Vout1 ஈக்குவல் டு இந்த ரெசிஸ்டர் ஆப்போசிட் சைட் போயிடுச்சுன்னா நியூமரேட்டர் சைடில் வந்துடும். அப்போது RF டிவைடட் பை R1, தென் இந்த மைனஸும் ஆப்போசிட் சைடில் போயிடுச்சுன்னா அது மைனஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், இந்த இடத்துல மைனஸ் RF டிவைடட் பை R1. ஓகே, ஸோ இந்த R1. ஓகே, மைனஸ் RF டிவைடட் பை R1 மல்டிப்ளைட் வித் V1. ஓகே, V1. ஸோ நமக்கு இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்கும், Vout1 ஈக்குவல் டு மைனஸ் RF டிவைடட் பை R1 இன்டூ V1. இதே இது Vout2 பார்த்தோன்னா, ஸோ இதே டெரிவேஷன் தான் எல்லாத்துக்குமே வரும். Vout2 நம்ம வோல்டேஜ் சோர்ஸ் 2 மட்டும் வச்சோம் அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுவோம், V1ங்கிற அந்த சிக்னலையும் கிரவுண்ட் பண்ணும், V3 அப்படிங்கிற சிக்னலையும் கிரவுண்ட் பண்ணும். ஸோ இப்படி இந்த ரெண்டு சிக்னலையும் கிரவுண்ட் பண்ணி V2 அப்படிங்கிற ஒரு சிக்னலில் மட்டும் இருக்கிற ரெஸ்பான்ஸ் கல்குலேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், Vout2 கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ Vout2 எப்படி கிடைக்கும், Vout2 ஈக்குவல் டு மைனஸ் RF டிவைடட் பை R2. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெசிஸ்டர்னால்,
நமக்கு வோல்டேஜ் 2க்கு சிக்னல் 2க்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா ஆர் டூ. ஓகே, ஸோ வி அவுட் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்எஃப் டிவைட் பை ஆர் டூ இன்ட்டு வி டூ. ஓகே, ஸோ இதுதான் வோல்டேஜ் 2 அப்படிங்கிற சிக்னல்னால் கிடைக்கக்கூடிய நமக்கு அவுட்புட் ரெஸ்பான்ஸ். இதே இது நமக்கு வோல்டேஜ் 3னால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, வி அவுட் 3 ஈக்குவல் டு மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் த்ரீ இன்ட்டு வி த்ரீ. இது நமக்கு வோல்டேஜ் 3 அப்படிங்கிற சிக்னல்னால் கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ ஓவரால் இந்த சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், வி அவுட் வேணும். வி அவுட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், வி அவுட் 1 ப்ளஸ் வி அவுட் 2 ப்ளஸ் வி அவுட் 3 இருக்கும். ஓகே, ஸோ வி அவுட் 1 ப்ளஸ் வி அவுட் 2 ப்ளஸ் வி அவுட் 3 அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 1 இன்ட்டு வி 1 ப்ளஸ் மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 2 இன்ட்டு வி 2 ப்ளஸ் மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 3 இன்ட்டு வி 3 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகே, அதாவது நம்ம என்னெல்லாம் டேர்ம்ஸும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 1 இன்ட்டு வி 1 ப்ளஸ் மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 2 இன்ட்டு வி 2 ப்ளஸ் மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 3 இன்ட்டு வி 3. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும், அந்த மூணு டேர்மும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓவரால் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் சூப்பர் பொசிஷன் தியரம். ஓகே, ஸோ இப்போ இதை மறுபடியும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஓவரால் அவுட்புட் பார்ப்போம். வி அவுட் என்னாகும், மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 1 இன்ட்டு வி 1. ஓகே, ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் மைனஸ்னே போட்டுடலாம். ஓகே, ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 2 இன்ட்டு வி 2 அகெயின் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ மைனஸே போட்டுடலாம். ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் 3 இன்ட்டு வி 3. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸால் கிடைச்ச வேல்யூவை நம்ம எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் வந்து கண்டிஷன், இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம வச்சுக்கோம். ஓகே, இஃப் ஆர் 1 ஈக்குவல் டு ஆர் 2 ஈக்குவல் டு ஆர் 3 இப்படி ஒரு கண்டிஷன் வச்சுருவோமே. ஓகே, இஃப் ஆர் 1 ஈக்குவல் டு ஆர் 2 ஈக்குவல் டு ஆர் 3 ஈக்குவல் டு ஆர். ஓகே, ஸோ ரெசிஸ்டர் எல்லா ரெசிஸ்டருமே ஒரே வேல்யூவாக தான் இருக்குது, ஆர் 1 ஈக்குவல் டு ஆர் 2 ஈக்குவல் டு ஆர் 3 ஈக்குவல் டு ஆர். அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்னாகும், டினாமினேட்டர் எல்லாமே ஆர் ஆயிரும். ஒவ்வொரு டேர்ம் மூணு டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூணு டேர்மில் இருக்கிற டினாமினேட்டர் எல்லாமே ஆர் ஆயிரும். நியூமரேட்டர் வந்து ஆர்எஃப் இன்ட்டு எல்லா டேர்ம்லேயுமே ஆர்எஃப் அப்படிங்கிற நியூமரேட்டர் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் ஆர்எஃப் பை ஆரை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஸோ மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆரை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு டோட்டல் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் என்ன வரும் அப்படின்னா, வி அவுட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர் ஓகே இன்ட்டு இண்டிவிஜுவல் டேர்ம் என்னெல்லாம், வி 1 ப்ளஸ் வி 2 ப்ளஸ் வி 3 நமக்கு இப்படி வரும். வி 1 ப்ளஸ் வி 2 ப்ளஸ் வி 3. ஓகே, ஸோ இப்படி நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த அவுட்புட்டை பார்த்தோன்னா இதிலேருந்தே க்ளீனாக தெரியுது என்னென்னா, நமக்கு டோட்டல் அவுட்புட் வோல்டேஜ் என்ன ஆகுதுன்னா, சம் ஆஃப் இன்புட் வோல்டேஜஸ் வருது. ஓகே, ஸோ இதில் மைனஸ் ஆர்எஃப் பை ஆர் இது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டர், இது வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர், எல்லாமே சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இப்படி எழுதலாம், வி அவுட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்எஃப் டிவைடட் பை ஆர். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, என்ன கண்டிஷன் எடுத்துக்கலாம், இஃப் ஆர்எஃப் ஈக்குவல் டு ஆர். ஓகே, இப்போ மறுபடியும் ஃபீட்பேக் ரெசிஸ்டரும் சேமாக தான் இருக்குது அப்படின்னா,
இஃப் ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ ஈக்குவல் டு ஆர் த்ரீ ஈக்குவல் டு ஆர் எல்லா ரெசிஸ்டருமே ஒரே வேல்யூவாக இருந்துச்சுன்னா இப்போ வி அவுட் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எந்த டேர்முமே எந்த எக்ஸ்ட்ரா டேர்முமே இருக்காது, எந்த அட்டாச்மெண்ட்டுமே இருக்காது. வி அவுட் ஈக்குவல் டு மைனஸ் வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ. ஓகே, ஸோ இப்படி நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மைனஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதாவது நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் சிக்னல் அவுட்புட் சிக்னலில் வந்து 180 degrees ஃபேஸ் ஷிஃப்ட் ஆகி வருது. ஓகே, ஸோ இதனால தான் இதை வந்து இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி அவுட் ஈக்குவல் டு நமக்கு கிடச்சிருக்கிறது இப்போ மைனஸ் வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ. ஸோ இது வந்து எல்லா இன்புட்டில் கொடுக்குற நம்ம கொடுத்த எல்லா சிக்னலுமே என்ன ஆகி வந்திருக்கு, ஆட் ஆகி சம் ஆகி வந்திருக்கு. தென் அதில் ஒரு 180 degrees ஃபேஸ் ஷிஃப்ட் இருக்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் சைன் வந்திருக்கு. இதனால் இந்த சர்க்கியூட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம நான் இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டெரிவேஷனும் இன்னும் கிளியராக, ஓகே, ஒரு ரெண்டு இன்புட் வோல்டேஜ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கொடுத்தோன்னா அது அந்த சம்மிங் ஆம்ப்ளிஃபையரோட கெயின் இல்லை அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்கும், தென் மூணு இன்புட் இருந்தால் எப்படி இருக்கும், ஏன்னா மூணு இன்புட்டுங்கிறது ரெண்டு இன்புட்டோட வித்தியாசமாக இருக்கும். தென் இதில் வந்து இவ்வளோ ஈஸியாக நான் இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையரில் இவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் டிரைவ் ஆகாது. நம்ம அங்கே வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்படி மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ளை பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இன்வெர்ட்டிங் சம்மிங் ஆம்ப்ளிஃபையர் பற்றி நம்ம விஷயங்கள் எல்லாம் தெளிவு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.